ஒரு சிம்பிள் தோசை பண்ண போகிறோம். வெறும் அரிசி மாவு கொண்டு ஒரு தோசை பண்ண போகிறோம். இது பேர் நீர் தோசை. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவசரத்துக்கு நம்ம வந்து உடனே பண்ணுற தோசை இது. இதுக்கு வந்து 2 கப் மாவு எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். தண்ணி 3 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து அதில் எல்லாம் உப்பு போட்டு தண்ணி கலக்கி நல்லா வந்து மோர் பதத்தில் வந்து நம்ம வந்து கரைச்சிக்கலாம். இப்போ உப்பு தண்ணி போட்டு நம்ம கரைச்சாச்சு. பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்து மோர் பதத்துக்கு வந்து இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம தோசை சுடுறதுக்கு கொஞ்சம் வந்து எண்ணெய் தேவைப்படும். அது வந்து நம்ம தோசை கல்லில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். தோசைக்கல் வந்து நல்ல சூடாக இருக்கணும். இப்போ கல்லில் எண்ணெய் ப்ரஷ் பண்ணிட்டோம். மாவு வந்து கலக்கி ஒரு ஒரு தடவையும் தோசை சுடும் போது நல்லா கலக்கி சுடணும். ஏன்னா மாவு வந்து அடியில் நிற்கும். இப்போ சுத்தீரும் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ நம்ம மூடியை எடுத்துட்டு அதை திருப்பி போடலாம். அதாவது இதை திருப்பி நம்ம வேக வைக்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு சைடு வெந்துருச்சு, அடுத்த சைடு மூடி போட்டு வெந்துருச்சு. இப்போ அப்படியே வந்து இது போல் நம்ம மடிச்சிடணும். அவ்வளோதான். இதை பாருங்கள், எவ்வளோ லேஸ் மாதிரி இருக்குது. நல்லா தவா ஹீட் பண்ணால் இப்படி தான் வரும். இதை அப்படியே வந்து நம்ம மடக்கி போட்டுடணும். மடித்து முக்கோணமாக நம்ம எடுத்துடலாம். இவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒரு தோசை. இதை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஒரு சிம்பிள் டிஷ். அவசரத்துக்கு வந்து அரிசி மாவு இருந்தால் போகிறோம். இந்த தோசை செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். உங்களோட கமெண்ட்ஸும் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.